ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிப்ராம். சிபி சத்யராஜோட ரீசண்டாக வெளியான நாய்கள் ஜாக்கிரதை, ஜாக்சன் துறை, சத்யா போன்ற படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அடுத்தது இதை தொடர்ந்து சிபி சத்யராஜ் 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் 3 படங்களில் நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. முதலாவதாக சிபி சத்யராஜ் வால்டர் படத்தில் நடிச்சிருக்காரு. யு அன்பரசன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தர்ம பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஷெரின் கான்ஸ்வாலா ஹீரோயினாகவும் நட்டி சமுத்திரக்கனி, சார்லி முனிஸ்காந்த், சனம் ஷெட்டி இந்த படத்தில் முக்கிய வேடத்திலேயே நடிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து சத்யராஜும் சிபி சத்யராஜும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வால்டர் படத்தை தொடர்ந்து தெலுங்கில் வெளிவந்து பிளாக் பஸ்டர் மூவியான காவாலுதாரி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு கபடதாரின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்துலையும் சிபி சத்யராஜ் நடிக்க இருக்கார். இந்த படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சுமன் ரங்கநாதன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மேலும் சத்யராஜ், நாசர், சம்பத் இந்த படத்தில் முக்கிய கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க. சைமன் கிங் கபடதாரி படத்துக்கு இசையமைக்கிறாரு. இதை தொடர்ந்து வினோத் ரியல் டைரக்ஷனில் ரங்கா படத்தில் நடிக்க இருக்கார் சிபி சத்யராஜ். மேலும் நிக்கிலா விமல், சதீஷ், மோனிஷ் ரஹேஜா, சுஜாதா பாபு இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளான ஹீராமல் சாங்கை அனிருத் பாடி அந்த சாங் நேற்று வெளியாகி இருக்கு. ஸோ சிபி சத்யராஜோட இந்த படங்களில் எந்த படம் அதிக வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து விக்ரம் பிரபுவோட அடுத்தடுத்த 3 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். விக்ரம் பிரபு நடித்த வானம் கொட்டட்டும் படம் இப்போது ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுட்ருக்கு. அடுத்து மணிரத்னம் டைரக்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் சியான் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, சரத்குமார், பிரபு, ஜெயராம், ரஹ்மான், ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன் இவங்களாம் நடிச்சிட்ருக்காங்க. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. லைகா நிறுவனம் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுது. 2021 தமிழ் நியூ இயருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, ஜீவா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்த சுசீந்திரன் டைரக்ஷனில் விக்ரம் பிரபு நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. தாய் சரவணன் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் யார் யார் நடிக்க இருக்காங்க அப்படின்ற அப்டேட்ஸ் எதுவும் இன்னும் அஃபிஷியலாக வெளியாகலை. இந்த படத்தோட ஷூட்டிங் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து புதுமுக டைரக்டரான கார்த்திக் சௌத்ரி டைரக்ஷனில் விக்ரம் பிரபு பாயும் ஒளி நீ எனக்கு படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட அப்டேட்ஸ் பற்றி முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம். 2020 ஏப்ரலில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நியூஸ் வெளியாகி இருக்கு. ஸோ விக்ரம் பிரபுவோட இந்த 3 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு அவலா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.